உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தலைப்பில் இன்று கருவாளி என்னும் சொல்லை காண்போம். நெல்லை மாவட்டத்திலே மீனவர்களிடையிலே ஒரு தமிழ்ச்சொல் வழங்குகிறது. அவன் பெரிய உழைப்பாளியா என்பதை அவன் பெரிய கருவாளியா என்பார்கள். அப்போ கருத்தல் என்றால் என்ன பொருள்? செய்தல் பொருளில் அந்த சொல் வந்திருக்கிறது. வடஇந்திய மொழிகளிலே கியா கர்த்தாகை என்று கேட்கிறார்கள். வடநாட்டில் உள்ள அத்தனை மொழிகளிலும் கர்ணா என்றால் செய்தல் என்று பொருள். அது தமிழ் கருதான் அங்கே போயிருக்கிறது என்றால் தமிழில் அந்த சொல் வடக்கில் இருந்ததா என்று எல்லாரும் கேட்கிறார்கள். கருத்தல் செய்தல் பொருளிலே பல சொற்கள் தமிழில் இருக்கின்றன. செய்தல், தொழுதல், தொழுதல் என்பதற்கு செய்தல் என்று பொருள். அதுதான் தலித் என்றாயிற்று. பண்ணுதல், இந்தியில் கூட பனாத்தே என்று வரும். பண்ணுதல் செய்தல், பணிதல் என்றால் செய்தல். தட்டான் ஆபரணம் பணிஞ்சு என்று மலையாளத்தில் சொன்னால் பணிதல் என்ற சொல் செய்தல் பொருளிலேயே வந்திருக்கிறது. அதன் பிறகு இந்த சொல் மள், மள், மாடு என்று கன்னடத்தில் மாடு என்றால் செய்தல் என்று பொருள். செய்தல் பொருளிலே நிறைய வினைச்சொற்கள் இருக்கின்றன. அந்த வினைச்சொற்களிலே கருத்தல் செய்தல் என்ற சொல் தமிழ்நாட்டிலிருந்து வடநாடு வரை பரவியது என்பதைத்தான் சில சான்றுகள் மூலம் நாம் காண்கின்றோம். கரு தமிழில் செய்தல் பொருள் இருந்ததா? தமிழர்கள் நான் கருவேன், செய்வேன் என்பதை கருவேன் என்று சொன்னார்களா என்பதற்கு சான்றுகள் கேட்டால் நிறைய இருக்கின்றன. கருவி காரணம் என்ற சொற்களை பாருங்கள். கருவி என்பது கரு என்றால் செய்தல் பொருள் இருப்பதனால் தானே அதுக்கு கருவி என்று நாம் பெயர் வைத்தோம். எனவே நாம் பண்ணுதல் செய்தல் என்ற சொல்லை அதிகமாக பேசியதனால் அந்த சொல் வழக்கு விழுந்து விட்டதை ஒழிய அது முழுமையான தமிழ் சொல் என்பதை நாம் அறிக்கலாம். அந்த கரு என்ற சொல் கருமம், காரணம், காரியம் என்பதில் மட்டுமல்ல கல்வெட்டில் கூட இடம்பெற்றிருக்கிறது. அறச்சலூர் என்ற கிடத்தில் ஒரு கல்வெட்டிலே ஒரு கோழியின் படத்தை செதுக்கியிருக்கிறார்கள். அதை கறிக்கிய கோழி என்று எழுதியிருக்கிறார்கள். கறிக்கிய என்றால் செதுக்கிய. செதுக்குதல் என்பது ஒரு செய்தல் தொழிலுடையது. எனவே தமிழ்நாட்டிலே கருத்தல் என்ற சொல் செய்தல் பொருள் வந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு காரணமாக நமக்கு தெரிகிறது. இந்த கருத்தல் என்ற சொல் வடஇந்திய மொழிகளிலே இந்தியில் ஒன்றுதான் கர்த்தாகை என்று வருகிறது. கர், தருவம், தர் என்ற சொற்கள் எல்லாம் தமிழ் மரபு அல்ல. அது வடமொழியின் ஆதிக்கத்தினாலே கரு, கரா என்பதை கர் என்று பயன்படுத்தினார்கள். அது வடமொழி தாக்கத்தால் சிதைந்தது. ஆனால் வடஇந்திய பேச்சு மொழிகளிலே கியா கரேகா, மை கரும் என்ற இடங்களில் அந்த இரு வராமல் கரு, கரா என்று உரிமையைத்தான் வருகிறது. தொல்காப்பியர் என்ன சொன்னார்? ர, ழ தனிக்குறில் அணையா, கர், சர், பர் என்றெல்லாம் வந்தால் அது தமிழ்ச்சொல்லே அல்ல. குறிலெழுத்துக்கு ரகரம் மெய்யெழுத்து ஆகாது. ஆனால் வடஇந்திய மொழிகளிலே தமிழைப் போலவே கரு, கரா, கருவே என்று தான் எல்லா வடஇந்திய மொழிகளும் இருக்கிறது. நான் செய்வேன் என்பதை வங்காளிய மொழியிலே கரிபோ என்பார்கள். கரிபோ என்றால் நான் செய்வேன், செய்பு, செய்வேன் என்ற பொருளிலே நல்ல தமிழ்ச்சொல்லாகவே இது தெரிகிறது. வடஇந்திய மொழிகள் முதலிலும் இந்த கரு என்ற சொல்லினுடைய வீச்சு மிக பரவலாக நமக்கு தெரிகிறது. கரு என்ற சொல் எப்படி தோன்றியது? குல், குரு என்பதில் தான் கரு வந்து. குருத்தல் என்றாலே தோன்றுதல், குருத்து என்றாலே தோன்றுதல். தோன்றுதல் பொருளில் ஒன்று. அதன் பிறகு வளர்தல், வளர்த்தல் பொருளே தோற்றுவிக்க செய்கின்ற பொருள் வரும்போது அது செய்த பொருளுக்கு மாறிவிடுகிறது. அந்த குருத்தல் என்ற சொல்லி தோன்றுவது தான் கருக்கம் பொருள். இந்த தொண்டைமண்டலத்து வடநாட்டு பகுதிகளை பார்த்தீர்கள், வட தமிழகத்திலே இந்த அருகம்புல் நான் சொல்வதை அவர்கள் கருக்கம்புல் என்பார்கள். கருக்கம்புல் என்றே சொல்லுகிறார் என்றால் அருகம்புல்லை விட சற்று இது உயரமாக வளரும். மாடுகள் அதை விரும்பி தின்னும். அந்த கருக்கம்புல் என்பது கருத்த புல்லாகி கரிசாகி காஸ் என்று வடஇந்திய மொழிகளிலே பிரிந்து வந்துவிட்டது. அந்த கருக்கம்புல் தான் ஆங்கில மொழியிலும் மேலையாழி மொழிகளிலும் கிராஸ் என்று வழங்கி வருகிறது. தமிழுடைய இந்த கரு என்று அடிப்படையில் தோன்றிய கருத்தம்புல், கருக்கம்புல், கருத்தம்புல், கரிசம்புல், காஸ், காய், காஸ், காத்திஹை என்று இந்தியில் சொன்னால்
மாடு புல் தின்கிறது என்ற பொருள். படைந்த மொழிகள் அத்தனையிலும் கருக்கம் புல்தான் காஸ் என்று எல்லா மொழிகளிலும் வழங்கியிருக்கிறது. கன்னடம், துளு, படகு ஆகிய மொழிகளிலே இது கரிக்கே என்கிறது. மராத்தியிலே காஸ் என்றிருக்கிறது. இந்தியில் மட்டும்தான் அது கொரியா போன்ற மொழிகளிலே காஸ் என்று மாறி இருக்கிறது. இந்த கருக்கம் பொருள் வளர்தல் பொருளிலே வந்தது போலவே வளர்த்தல் பொருளிலும் நிறைய பொருளிலே வந்து செயற்பாட்டு வினையாக வளர்ந்திருக்கிறது. கரு என்ற ஒரு வினை சொல்லால் வட இந்தியா முழுவதும் தமிழ்ச்சொல் பரவியதற்கான ஒரு வரலாற்று பின்னணியை நாம் அறிகிறோம்.